ही ही या सृष्टि स्रष्टुराद्या वहति विभुत यहाँ याचहोत्री ये द्वे कालम विदत्ता श्रुति विषय गुणा या स्थिताव्या विश्व याहु सर्वीज प्रकृतिरि यहाँ प्रपन्न स्तुभवतूव ता भी सो सोन क्लास नंबर पन्डाव शोकोड नौ व्याख्यन नरिया इले अंद मिस्सी சம பிராணான பிராணானம் அனிலேன விருத்தி உசிதா சதகல்ப விருக்ஷேவனே కాంచన పద్మరేణు కపిశే ధర్మాభిషేక క్రియా ధ్యానం రత్న శిలాతేషు విబుధస్ కాంక్ష అన్యమునయ తస్మిన్ తపస్యంతి అమి సో ఎత్కాక్షి తపోభి అన్యమునయ తస్మిన్ తపస్యంతి అమి ఎద నోకి మత భూలోకస్ పన్నీ మేల వరణం నెక్క ஏதோ மோட்டிவா வச்சுண்டு இவெல்லாம் இந்த லோகத்துக்கும் வந்து அதே தப்பசா பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி முடிச்சான் துஷ்யந்தன் மாத்தலி அதுல இருந்து படிங்க படிக்கிறீங்களா உச்ச்பிணி கலு மகதாம் பிரார்த்தனா சோ பெரிவாழ்னுடைய பிரார்த்தனை அவளுடைய ஒரு விஷஸ் டிசையருங்கிறது என்ன அப்படின்னா உச்சர்ப்பிணி அப்படின்னா ஊர்துவ காமின்தான் ஊர்துவ ஊர்துவ பல அபேட்சினு அர்த்தம் இன்னும் மேல அவ இந்த லோகத்திலயும் வந்து தபஸ் பண்றா அப்படின்னா பூலோகத்துல இருந்துட்டு எந்த சொர்க்கத்தினுடைய சுகத்தை அனுபவிக்கணும்னு தபஸ் பண்றாளோ அதுக்கோசரம் இந்த ரிஷிகள் எல்லாம் தபஸ் பண்ணல அவளுடைய தபஸ்ங்கிறது மேல ஆத்ம வித்யா கோஷம் சோ அதனால ஊர்துவ ஊர்துவ பல அபேட்சினின்னு நட்பம் உற்ச உற்சர்பிணி அப்படின்னா சரியா அதுக்கோசரம் அவளுடைய மகதாம் பிரார்த்தனாங்கிறது கலு கலூ ஆம்பிஷன்ங்கிறது இன்னும் மேல ஊர்வகாமி கலூய மகத் பலம் கைவல்யாதிகம் அபிலஷந்த தபந்தி இது கைவல்யத்துக்கோசரம் அவள் தபஸ் பண்றா அப்படின்னு சொல்றார் அதுக்கப்புறம் பரிக்கிரமே அனுஷ்டி பகவான்

ஆகாஷ பாஷித்தம் அப்படிங்கிறது வெறும்ன இவா கேள்வி கேட்டுப்பா இவாலே அதுக்கு பதிலியும் சொல்லிப்பா அங்கேந்து குரல்ங்கிறது வராது சோ பரிகிரமிய ஆகாஷே அயே விரத்தல்ய அப்படிங்கிறது அந்த மரீச்சியினுடைய ஸ்டூடண்ட் பேரு கிம் அனுதிஷ்டதி பகவான் மாதீசஹா இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கார் அவர் கிம் பிரவிஷி என்ன சொல்ற நீ தாட்சாயின்யாக பதிவிரத பதிவிரதா தர்மம் அதிக்கிருத்திய புஷ்டகா தசியை மகர்ஷி பத்னி சகிதாயை கதையதி என்ன சொல்ற நீ வந்து அவரு அவருடைய தக்ஷனுடைய புத்திரி அந்த தக்ஷாயினி அவ வந்து யாரு அப்படின்னா அதிதி அவ வந்து அவள வந்து பதிவிறக்கா தர்மத்தை பத்தி கேட்டிருக்கா புருஷ்டீச்சகா அவளுக்கும் அவளுக்கு தசியை அப்புறம் மகர்ஷி பத்னி சகிதாயைகள் ரிஷிகளனுடைய அவ எல்லாருக்கும் அந்த தர்மத்தை பத்தி சொல்லிட்டு இருக்காரா அப்படின்னு இவரே கேட்டு இவரே பதில் சொல்ற மாதிரி அதாவது அங்கேருந்து வந்த மாதிரி நம்ம ஆடியன்ஸுக்கு எப்படி கன்வே அப்படின்னா அங்க வேற எதுவும் எக்ஸ்ட்ராவா சத்தம் கேட்காது வேற யாருடைய சவுண்டும் வராது இவாளே கேள்வி கேட்டுப்பா அண்ட் இவாளே பதில் பதில் சொல்லிப்பா சரியா

இந்த தரு கோ அண்ட் இன்ட்ர்ட் வென் பாடமோ ஏதோ ஒரு குருக்கும் சிஷ்யனுக்கும் நடுவுல பாடம் நடந்தாலும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஏதோ ஒரு உபதேச ரூபமாக ஏதாவது ஒன்னு நடந்தாலும் நடுவுல வந்து பூந்து போய்

அசோக விரக்ஷ மூலேன்னு போட்டிருக்காங்களோ அது வந்து இட் இஸ் இண்டிகேஷன் அசோகா அசோக இது அன்வர்த்தேன அத்திதராஜ்யோகராஹித்யம் சன் அத பீஜமா வச்சுட்டு ஏன்னா இந்த விர்க்கத்துக்குள்ள உட்காந்துக்கோன்னு சொல்லிட்டு போகலாம் அசோக விரக்ஷ மூலையை திருஷ்டன்னு சொல்றதுல என்ன ஒரு பர்தர் தாற்பயம் அப்படின்னா அசோகா அப்படிங்கிறது சோக சோகராஹித்யம் அோக்கரிதம் நம் இல்லையா நோக அசோக இல்லையா சோ அசோக விர என்ன தேதம் என்ன அப்படின்னா அசோக இது அன்வர்த்தன அதுக்கம் ராஜாவினுடைய கமெண்ட்ரி இங்க இருக்கிற அந்த அன்வர்த்தம் அன்வர்த்தம் அது என்ன அப்படின்னா இங்க வந்து சோகராஹித்யம் பவிஷதி ராஜாக்கு வந்து ஷார்ட்லி இஸ் டு அவன் எந்த ஒரு துக்கத்தை வந்து கல்பிச்சுண்டு கண்டினியூஸா மனசு வந்து கஷ்டப்பட்டு இருக்கோ அந்த துக்கத்தில இருந்து அவனுக்கு ஷார்ட்லி வந்து நிவர்த்தி ஆப்போம் அதுதான் அந்த அசோகம்ங்கிறது பெரியதா அதுதான் யதா பவான் மன்யத்தை இது ஸ்திதாஸ் அப்படின்னு அங்கே இருக்காரு சரியா ஆயுஷ்மன் அகம்

பிரகரீச்ச பிரதேச பாக்கிதி மாத்தலேகே ஒண்ணு அதுக்கப்புறம் ராஜாவுக்கு வந்து இந்த மரிச்சி ஆசிரம பிராபணம் இங்க வந்து புத்திர லாபம் எல்லாம் ஆகும் சரியா ஆயுஷ்மன் சாதயாமி அகம் நான் அதுக்குள்ள போயிட்டு வரேன் உள்ள போய் நான் லெட்மி கோ தேர்னு இது நிஷ்கிராந்தா அங்கே அவன் கிளம்பிடுறான் அதுக்கப்புறம் மனோரதாய நாஷம் சே கிம் ஸ்பந்தசே விரதா பூர்வ அவதீரித்தம் ஸ்ரேய துக்கம் ஹி பரிவர்த்ததே சோ நிமித்தம் சூச்சயித்துவா ஏதோ ஒரு நிமித்தம் ஒரு சகுனம் நிமித்த சாஸ்திரம் என்ன அப்படின்னா அவனுக்கு வந்து அவனுடைய தட்சிண பாகு ஸ்பந்தனம்ங்கிறது ஆறுது தட்சிண பாகு ஸ்பந்தனம் புருஷாளுக்கு வந்து நல்லத்துக்கு நல்லத வந்து நல்ல நிமித்தம் நல்ல சகுனம் அதே மாதிரி ஸ்திரீகளுக்கு வந்து லெப்ட் பாகு ஸ்பந்தனம்ங்கிறதும் நல்ல நிமித்தம் அதே மாதிரிதான் கண்ணும் தட்சிண பாகு புருஷாளுக்கு நல்லது வாமம் வந்து ஸ்திரீகளுக்கு நல்லது சோ நிமித்தம் சூச்சயத்வா மனோரதாய நான் ஆசம்சே ச ஹே பாகோ பாகுவ பாத்து சொல்றார் முதா கிம் ஸ்பந்தசே மனோரதாய நான் ஆசம்சே எதுக்கு நீ சும்மா வந்து துடிச்சுட்டு இருக்க என்னுடைய மனோரதம்ங்கிறது நான் ஆசம்சே அப்படின்னா நான் வந்து ஷார்ட்லி என்னுடைய மனோரத்தம் என்னுடைய டிசைருங்கிறது என்னது சகுந்தலையை அமிச்சு விட்டுட்டேன் அவகிட்ட திரும்பி வந்து சேர்றதுங்கிறதுதான் எனக்கு ஆசை அது ஒண்ணும் நிறைவேற போறது இல்லை அதனால நீ சும்மா எதுக்கு வந்து பாகு ஸ்பந்தனத்தை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு பாகுவ பாத்து சொல்றான் சரியா அதுக்கப்புறம் என்ன ஸ்ரேயபூர்வம் அவதீரிதம் துக்கம் ஹி பரிவர்த்த முன்னாடி வர நன்மைய வந்து உதறி தள்ளிட்டு நிராகரிச்சப்பறம் அதுக்கப்புறம் துக்கம்தான் முதல்ல வந்து வந்ததை அக்சப்ட் பண்ணிட்டுருவோம்னு சொல்றா தெரியுமோ ஜென்ரலி நமக்கு வந்து சீட்டே கிடைக்கலனா கூட ஃபர்ஸ்ட் கிடைச்சதை எடுத்துக்கோ அதுக்கப்புறம் வர்றதை பாத்துக்கலாம் பட் ஃபர்ஸ்ட் கிடைச்சதை வந்து நிராகரிச்சு விட்ட அதை வந்து வாண்டான்னு வந்து இது பண்ணிட்ட உபேட்சை பண்ணிட்ட அப்படின்னா அதுக்கப்புறம் உனக்கு துக்கம்தான் காத்துட்டு இருக்கு ஒண்ணுமே இல்லாம போக போறது பெட்டரா வந்தாலும் வரலாம் அது வேற விஷயம் இருந்தாலும் முதல்ல கிடைச்சதை வாண்டான்னு சொல்லப்ப இல்லையா பூர்வ அவதீரிதம் ஸ்ரேயஹா பூர்வ அவதீரிதம் அப்படின்னா ரிஜெக்டட் நடக்கும் முதல்ல ரிஜெக்ட் பண்ண ஷிரேயசுங்கிறது நன்மை குட் துக்கம் ஹீ பரிவர்த்ததே அது வந்து இட் வில் பி கன்வர்டட் டு இதுதான் துக்கத்துக்கு தான் காரணமாக ஆமா இட் வில் லீட் டு துக்கம் சோ வந்து அதான் முதல்ல வாணான் சொன்னது என்ன அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து அது துக்கத்துல தான் கொண்டு போய் முடிய போகுது சரியா சோ மனோரதாய ஆசம்சே கிம் பாகோ விருதா பூர்வ அவதீரிதம் ஸ்ரேயோ துக்கம் ஹி பரிவர்த்தது அது ஈஆர்சி ரெண்டாவது வரி சரியா ஹே பாகோ முதாஹி ஸ்பந்தசே மனோரதாய ந ஆசம்சே ஸ்ரேய பூர்வம் அவதீரித்தம் துக்கம் ஹி பரிவர்த்ததே வர்த்தத்தேன்னு ஒரு பாடம் இருக்கு வர்த்தத்தேன்னு ஒரு பாடம் இருக்கு துக்கமாக ஆயிடும் அப்படிங்கிறது ஒண்ணு துக்கம்தான் ஜாஸ்தி ஆகும்ங்கிறது இன்னொன்னு துக்கம் ஹி பரிவர்த்ததே ஓகேவா இங்க வந்து உங்களுக்கு அலங்காரம் வந்து அர்த்தாந்திரன்யாசம் சரியா அவாப்தி ஆ தத் அவிதா அவாப் பரித்தியாக கேத தாம் அனுசந்தானுஷய மனோரகா இது சோ வந்து உட்டுட்டா வைஃப அதன் அந்த ஸ்திரீய வந்து ஆப்தி அவாப்தி சூச்சகம் இது இந்த நிமித்தம்

ஆஹ் மாஹலு சாப்பலம் குரு ரொம்ப ஒரு நேபத்தியத்துல பின் பின்னாடி ரூம்ல இருந்து வருது பேக் ஸ்டேஜ்ல இருந்து சத்தம் என்ன அப்படின்னா ரொம்ப சபல பாவத்தோட இருக்காத என்ன யாரோ யார பார்த்தோ சொல்றான் கதம் கதையேவா ஆத்மனக பிரகிருத்தி உன்னுடைய நிஜம் ஆத்மனக அப்படின்னா இந்த இடத்துல க்ஷத்ரிய பாலசிய வா பிரகிருதி ஒரு க்ஷத்ரியன் குமாரன் வந்து எப்படி இருப்பானோ அந்த பிரகிருத்திய நீ வந்து சுவீகரிச்சுக்கிறியே அப்படின்னா இந்த சீன் என்ன வர போறது அப்படின்னா துஷியந்தனுக்கும் சகுந்தலைக்கும் பிறந்த குழந்தை இருக்கு அது வந்து ஒரு ஒரு வைல்ட் அனிமலோட சிங்கத்தோட இருக்கு அதை பார்த்துட்டும் அந்த தாபசி கன்னியா என்ன சொல்றா அப்படின்னா மாகலு சாபலம் குரு இந்த மாதிரி ஒரு சபலபாவத்தோட இருக்காத கதம் கத ஏவ ஆத்மனக பிரகிருதி ஆத்மனஹ பிரகிருதிஏவ கதம் கத உன்னுடைய நிஜஸ்வஸ்வரூபம் ஸ்வஸ்வரூபம் நீ வந்து என்னதான் தாபச இதுல வந்து வளர்ந்தாலும் இந்த ஹெர்பிட்டேஜில் ஆசிரமத்துல வளர்ந்தாலும் அவாவாளுக்குன்னு நிஜம்வ பிரகிருத்தின்னு ஒண்ணு இருக்கணும் அது வந்து போகவே போகாது அந்த இதுல அப்படிதானே வரும் சுந்தரகாண்டத்துல அவர் வந்து மண்டோதரிய வந்து பார்த்துட்டு சீத்தன் நினைச்சு நடுவர் ஆஞ்சநேயர் நினைச்ச உடனே என்ன அப்படின்னா இது மேல ஸ்தம்பத்து மேல ஏறி உட்கார்ந்து பாரம் அப்புறம் இருந்து குதிப்பாராம் தன்னுடைய வாழை எடுத்து முத்தம் கொடுத்துப்பாராம் கை தட்டுவாராம் மேலும் கீழுமா குதிப்பாராம் என்னதான் வந்து புத்திசாலி ஆஞ்சநேயராக இருந்தாலும் ஹனுமான் பெரிய பகவானாக இருந்தாலும் நிஜாம் சுவாம் பிரகிருத்தும் ததர்ஷன் எழுதுவார் தன்னுடைய குரங்குங்கிற ஒரு பிரகிருத்திய அங்க வந்து ஆஞ்சநேயர் வந்து காமி காமிச்சு விடுவார் அவளை அறியாமையே அவளுடைய நிஜ சுவாவங்கிறது வெளில வந்துடும் சோ அதே மாதிரி இங்க வந்து இந்த குழந்தை வந்து என்னதான் அந்த ஆசிரமத்துல வளர்ந்தாலும் ஒரு சாத்விக பாவத்தோட வளர்க்கப்பட்டாலும் அதுக்குன்னு அந்த பிளட்டுங்கிற வளரணும் அந்த நிஜங்கிறது ஆட்டோமேட்டிக்கா அவளை அறியாம வெள்ள வரும் சோ அதுதான் இங்க வந்து என்ன அப்படின்னா இந்த மாதிரி வந்து உன்னுடைய ஆத்மனக பிரகிருத்தின்னு கதமையவகதா எப்படி வந்து உன்னுடைய கத்திரிய பாவத்தை வந்து அடையற நீ

ராஜா கர்ணம் தத்துவம் அபூமிஹி அஸ்தானம் இதம் அஹ் பிரதேசம் நட்போம் அதாவது நீ வந்து உன் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கிய அப்படின்னு சொல்றா அதுக்கு வந்து ராஜா என்ன சொல்றான் இது வந்து தபோவனம் அவிநயசிய அபூமிஹி அபூ அவிநயசிய அஸ்தானம் இங்க வந்து विनय பாவம் இல்லாம இருக்கிறதுங்கிறது கூடவே கூடாது இட்ஸ் நாட் த பிளேஸ் டு ஷோ யுவர் அரகன்ஸ் னு அர்த்தம் இங்க குழந்தைக்கு அரகன்ஸ்ங்கிறது இல்ல ஹம்புலா இல்லாம இருக்கிற இடம்ங்கிறது இந்த आश्रम कடையாது பிரியர்வங்களுக்கே அதான் உம் கோனு கலு ஏஷ நிசித்யதே அபூமிஹி அப்படினாலே அஸ்தானம் னு இல்ல இல்ல அபூமிஹி ஏம் அவினயस्य அவினயம் विनयம்னா ஹம்பல் ஹியூமிலிட்டி

இவா ரெண்டு பேரோட சீனு காமிப்பா இந்த ரெண்டு தாபசி ஸ்திரீகள் அதுக்கப்புறம் வந்து இந்த புள்ள இவா மூணு பேர் ஒரு குழந்தை அந்த மூணு பேருனுடைய இது சோ சப்தானுசாரேன அவலோக்கிய சவிஸ்மயம் எங்கேன்னு சப்தம் வருதோ அந்த திக்க பார்த்துட்டு விஸ்மயத்தோட சொல்றோம் அயே கோனு கலு அயம் அனுபத்தியமான தபஸ்வி அபால அபாலசத்துவ பாலக யாரு இது இந்த பையன் யாரு சரியா எப்படிப்பட்ட பையன் அப்படின்னா அபாலசத்துவக அப்படின்னா மகாசத்வகன்னு அர்த்தம் பாலசத்துவம்னா குழந்தைகளுக்கு உள்ள ஒரு கேரக்டர் சத்துவம் அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு இல்லாம ஒரே ஒரு ஒரு பராக்கிரமம் ஒரு சத்வ பிரதானமாக இருக்கு சத்வ பிரதானம்ங்கிறது இங்க வீரியம்ங்கிற அர்த்தத்துல சொல்றது மகாச ஒரு சைல்ட் பிளே மாதிரி இல்லையே இதை பார்த்தா இந்த குழந்தைய பார்த்தா சோ வந்து அவன் பண்றது அபால அபாலசத்துவம் அப்படிங்கிறது மகாசத்தோட இருக்கே ஒரு பராக்கிரமத்தோட இருக்கே அப் அதோட இருக்கின்ற அயம் பாலக யாரு யார வந்து அயம் பாலக அனுபத்தியமான தபஸ்வினி வியாம் சோ அங்க இருக்கிற தபஸ்வி ஸ்திரீகளால பின்தொடரப்பட்ட இந்த பாலனானவன் யாரு அவனுக்கு என்ன அப்ஜெக்டிவ் அப்படின்னா அபாலசத்துவாரக மகாசத்வத்தோட இருக்கின்றானே ஒரு பராக்கிரமத்தோட இருக்கானே இவன் யாரு அப்படின்னு சொல்றான் புரியுதா அந்த அபால சத்வ அதற்கு ஜஸ்டிஃபை பண்றதுக்கு தான் அடுத்த ஸ்லோகம் ஏன் அபால சத்வம்னு சொல்றான் ஏன் மகா பராக்கிரமம் இந்த குழந்தைய பார்த்து அவன் சொல்றான் அப்படிங்கிறதுக்கு தான் அடுத்த ஸ்லோகம் படிங்க அமர்த்த கிளிஷ்ட கேசரம் ீத்தனம் அதாவது என்ன கான்டெக்ட் அப்படின்னா ஒரு சிங்க வந்து அம்மா கிட்ட பாலை குடிச்சுட்டு இருக்கு அதனுடைய பிடரிய வந்து ஒரு முறுக்கு முறுக்குறான் முறிச்சிட்டு முறிக்கிறதுனால அதுக்கு கிளேஷ்டம் கிளிஷ்டா அந்த கிளிஷ்ட கேசரம் கேசரம்னா அந்த பிடரி அதோட இருக்கின்ற அந்த சிசும் சிம்ம சிசுவை அதுக்கு அப்ஜெக்டிவ் அதுக்கு இன்னொரு அப்ஜெக்டிவ் என்னன்னா அர்த்த பீத்தஸ்தனம் பாதி குடிக்கப்பட்ட பாலோட இருக்கின்ற அந்த சிம்ம சிஷம் அதை என்ன பண்றான் அப்படின்னா பிரக் பலாத்காரேன கர்ஷது அப்படியே போர்சுபிளி இழுக்கிறான் எதுக்கோசரம் பிரக்ரீடித்தோம் அதோட விளையாடறதுக்கோசரம் சோ எந்த அந்த ஆபால சத்துவங்கிறதுக்கு எங்க இதுனா இந்த ஸ்லோகம் ஆஹ் பராக்கிரமத்தோட அந்த குழந்தை இருக்குன்னா பராக்கிரமத்தை எது மூலமா இந்த ராஜா பாக்குறான் அப்படின்னா சின்ன குட்டி வந்து அம்மாட்ட பால இருக்கு அதனுடைய பிடரிய பிடிச்சு இழுக்கிறான் அப்படிங்கறதுனாலயே லைனஸ் அண்ட் ஆல்சோ ஹேண்ட்லிங் த கப் அண்ட் இதுவும் வந்து ஒரு குட்டி பட் ஆசிரமத்துல வசிக்கிறதுனால அந்த வைல்ட் அனிமல்ஸ் இல்லாமும் அவ்வளவு பர இதோட பெரோசியஸா இருக்காதுன்னு வச்சுக்கோங்க அந்த ரகுவம்சத்துல வருமே எந்த எந்த அது உள்ள நுழையும் போதே பரஸ்பரமாக விருத்தமாக இருக்கின்ற ஜந்துக்கள் கூட பிரேம பாவத்தோட இருப்பாளாம் யாருடைய பிரசன்சில அப்படின்னா நல்ல ஒரு சாத்விகமான ஒரு பெரிய ஒரு குரு இருக்கிற இடத்துல பரஸ்பர விருத்தமாக இருக்கின்ற ஜந்துக்கள் கூட வந்து ஒரு மித்திரபாவத்தோட இருப்பா அதனாலேயே இதெல்லாம் ஆசிரம மிருகா மிருகாகா இவைகளுக்கு வந்து அந்த வைல்ட்னஸ்ங்கிறது இருக்காது காட்டுல இருக்கிற மிருகத்துக்கு அளவுக்கு இருக்காது இருந்த பொழுதிலும் இது குட்டி தானே துஷியந்தனுடைய குள்ள இது குழந்தை தானே இந்த குழந்தை வந்து அந்த சிங்க குழந்தைய வந்து ட்ரபுள் பண்றது அதுதான் அபால சத்துவங்கிறது சொல்றான் புரியுதுதா சோ பிரக்ரீடிதும் விளையாடுறதுக்காக ஆமர்த கிளிஷ்ட கேசரம் ஆமர்தம் அப்படின்னா நல்லா ட்விஸ்ட் பண்ணி விடப்பட்ட அர்த்தம் ஆமர்தனேன கிளேசம் பிராப்தக அர்த்தம் கிளிஷ்டம்னா கஷ்டம் கஷ்டத்தை அடைந்த அந்த கேசரம் கேசரம் அப்படிங்கிறது அந்த கேசரியோட சட்டாமுடியோட இருக்கின்ற அந்த சிம்ஹிசும் அதுக்கு அப்ஜெக்டிவ் சரியா அதுக்கப்புறம் இன்னொரு அப்செக்டிவ் என்ன அப்படின்னா அர்த்த பீத்தஸ்தனம் பாதி குடிக்கப்பட்ட பால் அதோட இருக்கின்ற சிம்ஹிசுவை பலாத்காரேன அப்படின்னா ஃபோர்ஸுலி அவன் வந்து மாதுஹு கர்ஷதி அம்மா கிட்ட இருந்து கர்ஷனை பண்றான் இந்த பாலன் சோ இவனை பார்த்தா சாதா சின்ன குழந்தையோட கேம் மாதிரி சைல்டிஷ் பிளே சைல்ட் பிளே இது வந்து பாலசத்வக பாலக அபாலசத்வக பாலக பெரிய ஒரு பராக்கிரமத்தோட இருக்கின்ற மாதிரி தெரியறதே இந்த பாலனை பார்த்தா அப்படின்னு சொல்றான் இங்க வந்து இவர் உதாத்தம் போட்டிருக்கார் ராஜா வந்து சுபா தான் போட்டிருக்காரு நம்ம சுபா உக்தியை எடுத்துக்கலாம் உதாத்தம் வந்து இன்னும் நன்னா ஒரு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது ப்ராபபிளி இங்க அந்த சத்வத்துக்கு வேணா உதாத்தம் சொல்லிக்கலாம் பட் ஜென்ரலி ரொம்ப படாடோபமா இருக்கிறதுக்கு தான் நம்ம உதாத்த அலங்காரம் சொல்லுவோம் இல்லையா இங்க வெறும் சுவாபக்தி வச்சுக்கலாம் சரியாருக்கா அர்தபீத்தம் மாதிரி ஆமரேசரம் சிம்ஹிசு பலாதே கஷதி அதுக்கப்புறம் எதா நிர்ஷ்டர் அதுக்கப்புறம் அந்த நிர்திஷ்ட கர்மா அப்படின்னா என்னத்த சொன்னதோ அதுபடி அந்த தபஸ்வி நீபியாம் சக பாலக பிரவிசதி அந்த ரெண்டு தபஸ்வி ஸ்திரீகளோட அந்த பாலநாதவன் உள்ள வரலாம் அதாவது எதா நிறுத்திட்ட அப்படின்னா அந்த குட்டிய பிடிச்சி இழுத்துண்டு வரான் தான் முந்தின சென்டென்ஸ் அதே மாதிரி வரா அதை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கான் அதோட அந்த சீன் ஹஸ் பீன் நமக்கு ஸ்டேஜுக்கு வருது நம்ம பார்க்க முடியும் ஆமா பாலக ஜிம்பஸ்வ சிம்ஹ

அபத்திய சோ வந்து என்ன அப்படின்னா இங்க வந்து அரகன்சுங்கிற அர்த்தம் இல்ல ஆஹ் என்ன சொல்றது நாட்டி நாட்டி பாய் அப்படின்னு சொல்றோம் இல்லையா துஷ்டு பண்றிய கிம் நக அபத்திய நிர்விசேஷானி சத்வானி விப்ரகரோஷி நான் வந்து என்னுடைய அபத்தியம் போல என்னுடைய குழந்தை போல நாங்க வளர்த்துட்டு இருக்கோம் இந்த மிருகங்களை அந்த நிர்விசேஷம் அப்படின்னா அதுல இருந்து கொஞ்சம் கூட மாறுபடாத ஒரு குழந்தைக்கு நான் வந்து என்ன என்ன எப்படி வந்து பாலனம் போஷகம் பண்ணுவோமோ அந்த மாதிரி ஒரு வாசல்ய பாவத்தோட இந்த மிருகங்களை வளர்த்துட்டு இருக்கோம் நாங்க அப்படிப்பட்ட நக எங்களுடைய அபத்திய நிர்விசேஷா சத்வானி சத்வங்கள்ல இந்த மிருகங்கள் அவைகளை விப்ரகரோஷி ரோஷி அவைகளை போய் இப்படி ட்ரபிள் பண்றியே அப்படின்னு கேக்குறாங்க சரியா ஆஹ்

தான் ரிஷி ஜனேன சர்வதமனக எல்லாரையும் அழிக்கக்கூடியவன் அப்படின்னு சர்வதமனன் அவனுடைய சர்வதமனம் எல்லாரையும் நல்லா வந்து அடக்கிற அளவுக்கு அபிபவனம் பண்ற அளவுக்கு சர்வானே தமயதி இது சர்வதமனகா அப்படின்னு உனக்கு பெயர் வந்து ஆட்டா தான் கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்றான் சரியா உம் உம்

அவுரசக இவ புத்திரே ஸ்னிக்கியதை மே மனக உர அவுரசம் அப்படின்னா எனக்கு ட என்னோட உரசா அகதம் சோ என்னுடைய உரசிலேந்து பிறந்தவன் அப்படின்னா என்னுடைய சாட்சாத் என் எனக்கும் எனக்கும் என்னோட தர்ம பிறந்த மாதிரி ஒரு புத்திர பாவம் வந்து இவன்கிட்ட எனக்கு இருக்கே இவ புத்திரே ஸ்னிஹியத்தை மே மனக இந்த குழந்தை இடத்துல என்கிட்ட ஒரு பாவம் இருக்கு எனக்கு ஒரு பாவம் இருக்கே அப்படின்னு சொல்றான் நூத்தனம் அபத்தியதா மாம் வசலயதி நூனம் நூனம் அனபத் நூனம் அனபத்தியத்தையா மாம் வச்சலையதி வச்சலயத்திங்கிறது வாட்சல்ய யுக்தம் கரோதி அதாவது குழந்தை இல்லாத வாளுக்கு யாரை பார்த்தாலும் தன் குழந்தை மாதிரி தெரியும் ஆஹ் இது இந்த பா இது எனவும் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு அப்படிலாம் சொல்றோம் இல்லையா குழந்தை அதனால தனக்கே நூனம் அனபத்தியதையா எனக்கு மாம் வச்சலையதி யுத்தம் கருவதி எனக்கு இவனை பார்த்த உடனே ஆட்டோமேட்டிக்கா ஒரு அட்ராக்ஷன் வருதோ என்னமோ ஒரு அஃபக்ஷன் வருதோ என்னமோ அப்படின்னு சொல்லிக்கிறான் அது அது வந்து இஆர்சி அது நூனம் அனபத்தியதையா மாம் வச்சலையதி கண்டுபிடிச்சுடலாம் ஈஸியா இல்ல அப்புறம்

சோ வந்து வந்து இந்த குழந்தை என்ன அப்படின்னா ஏதோ ஏதோ இதனுடைய பீஜம் வந்து ஒரு பெரிய தேஜஸ்ல இருந்து வந்திருக்கு அப்படின்னா இவன் வந்து இவனுடைய பெரிய ஒரு பராக்கிரம குடும்பத்தில இருந்து வந்திருக்கோம் நல்ல வம்சத்தில இருந்து வந்திருக்கணும் இவன் எப்படி அண்டை வந்து எது போல அப்படின்னா இவன் வந்து ஒரு ஸ்புல்லிங்க அவஸ்தம் அப்படிங்கிறது ஒரு அக்னி கணம் போல எப்படி ஒரு அக்னி கணத்துல வந்து கொஞ்சம் இந்தனத்தை விட்டோமோ அதுக்கு ஃபியூவல் வந்து வந்துகுதுன்னா டபால்ன பத்திண்டு அக்னி ஜுவாலையா எரியுமோ அதே மாதிரி இந்த குழந்தைக்கு அந்த ஒரு சின்ன ஒரு சான்ஸ் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் கிடைக்கணும் கிடைச்சிடுத்துன்னா இவன் இந்த ஆசிரமத்துல இருக்க மாட்டான் இவன் வந்து பெரிய ஒரு பராக்கிரமியா ஆயிடுவான் அப்படின்னு பார்த்த உடனே சொல்றான் உம் ஒரே நிமிஷம் சோ மகதேஜோஜம் பாலோயம் பிரதிபாதிமே மகத தேஜசீஜம் அயம் பால அயம் பால இந்த குழந்தையானது மகத ஒரு பெரிய தேஜஸ்னுடைய பீஜம் தேஜஸ் தான் இதுக்கு பீஜம் அதாவது தேஜஸ்வி தேஜஸ்விருஷாத்து உற்பன்னகன் அர்த்தம் ஒரு பெரிய ஒரு மகத்த தேஜஸ் இருக்கிற ஒரு ஒரு புருஷன்கிட்டேந்து உட்பண்ணகன் உற்பத்தவனாக தான் இவன் உண்டானவனாக இவன் தெரிகிறான் ஐயம் பிரதிபாதி மே எனக்கு தோன்றது அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஸ்புல்லிங்க அவஸ்தையா ஏதாபேக்ஷகா ஸ்திதா இவ பிரதிபாதிமே மேலும் என்ன அப்படின்னா ஸ்புலிங்க அவஸ்தையா அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு போல அவஸ்தையா அக்னிகணம் சின்ன அந்த மாதிரி இந்த குழந்தை வந்து சின்ன குழந்தை சரியா அதுக்கு வந்து என்ன அக்னிக்கு வந்து வளர்றதுக்கு என்ன அபேட்சம் என்ன தேவை அப்படின்னா ஏதாபேக்ஷம் ஏதா ஏதாங்கிறது உங்களுக்கு வந்து ஃபியூவல் கட்டையோ எண்ணெயோ சோ அந்த அதனுடைய அந்த ஏதானு இந்தனானி அபேட்சதே சோ ஏதாப்பேட்ச அது போல அயம் இவமே பிரதிபாதி சரியா இவமே பிரதிபாதி சரியா அதே மாதிரி இங்க அவஸ்தையா வன்னிகி வன்னிகி ஏதா பேட்சகா இவஸ்திதகா எப்படி ஒரு சின்ன அக்னி கணத்துக்கு வந்து ஒரு இந்தனம் இருந்தா அது வந்து பெரிய ஜாஜோல்யமா ஒரு அக்னியாக ஆயிடுமோ அந்த மாதிரி இந்த குழந்தைக்கு வந்து ஒரு ப்ராப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி தான் உடனே அவன் பெரிய பராக்கிரமியா ஆயிடுவாங்கிறது மே பிரதிபாதி எனக்கு வந்து இது தோன்றுறது அங்குராதிக்கிரமேண மகாதரூர் பவதி ததா மகாதேஜாக பவிஷன்னு அது எப்படி வந்து பீஜம்ங்கிறது ஒரு சீடுங்கிறது அங்குரம் ஸ்ப்ரவுட் ஆகும் அதுக்கப்புறம் ஒரு அந்த ஒரு கிரமமா தெர் இஸ் அ க்ரோத் ஃபார் அ ட்ரீ இல்லையா அது போல இவனும் வந்து ஒரு மகா மகாதேஜா ஆவான் அதுக்கு என்ன வந்து உபமையா சொல்றார் அப்படின்னா எப்படி வந்து ஒரு அக்னி கணத்துக்கு வந்து ஒரு வன்னி அக்னிகண அவஸ்தையா வன்னிகி ஏதாபேஷகா இவ அது போல இந்த குழந்தைக்கு வந்து அந்த மாதிரி ஒரு கரெக்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துடுத்து அப்படின்னா இதுக்கு வந்து பெரிய பராக்கிரமையா ஆயிடும் ஏதே இந்தனே அபேஷா எஸ்ய ஏ சகா ஸ்புல்லிங்க அவஸ்தையா ஸ்திதா வன்னி இவ வர்திஷ்யமான வன்னி ஸ்புல்லிங்க சரியா ஓகேவா சரியா இருக்கா இந்த அலங்காரம் வந்து உங்களுக்கு உபமா அலங்காரம் அது ஒண்ணுதான் வேற எதுவும் இல்லை சப்தாலங்காரம் அனுப்ராசம்னு பட்டிருக்கா அடுத்தது ஏனம் பால மிருகேந்திரம் இந்த குழந்தை இந்த கப்ப லைன் கப்ப உட்டு உனக்கு வந்து அபரம் தே கிரீடனக்கம் தாசியாமி உனக்கு வேற ஏதாவது ஒரு பொம்மையை குடுக்கறேன் உனக்கு ஒரு டாயை குடுக்கறேன் அப்படின்னு சொல்றா

உம் பாலசிய ஹஸ்தம் அவலோக்கிய அது கழ கைய அப்படி நீட்ட நீட்டுறதோனோ நீட்டினோன்னு அந்த கைய பார்த்துட்டு சொல்றான் கதம் சக்கரவர்த்தி லட்சணம் அப்பி அனேன தாரியத்தே சக்கரவர்த்தி குலத்துல பிறந்தா அந்த கைகளுக்கு கண் கைக்கு வந்து என்ன ஒரு லட்சணம் இருக்குமோ அந்த லட்சணமானது இந்த கையினால இந்த கையினால கரேன தாரியத்தே சரியா ததாகி அஸ்ய என்ன அது அப்படின்னா மேல படிங்க

பின்னம் இவைக்க பங்கஜம் சோ வந்து என்ன அப்படின்னா அது வந்து கரத்தை வந்து நீட்டுறது போது அது வந்து எப்படி இருக்காம் அப்படின்னா எதுக்கோசரம் நீட்டுறது அப்படின்னா பிரலோபிய வஸ்து பிரணய பிரசாரிதா பிரலோபிய வஸ்து அப்படின்னா தனக்கு ரொம்ப பிடிச்ச வஸ்து அதுக்கோசரம் அது நீட்டுறது பிரலோபியசிய அப்படின்னா கிரீடனசிய வஸ்துனக பிரணயகா பிரணயம்னா யாஞ்சா அது குடு அப்படின்னு நீட்டுறது அதுக்கோசரம் அந்த பிரணயா பிரணய காரணாத்து பிரசாரித்த கரகா நீட்டப்பட்ட கரம் மேலும் அது எப்படி இருக்கு அந்த கரம் அப்படின்னா ஜால கிரதித்த அங்குலிகி கரகா ஜாலம்னா நெட்டு சரியா அந்த நெட்டு போல கிரதிதம் அப்படின்னா பின்னப்பட்ட அங்குலிகி அப்படின்னா அது சக்கரவர்த்தி லட்சணம் படி இந்த அங்குலிக்கு நடுல விவரம் இருக்கக்கூடாது விவரம்னா ஓட்டை ஜாஸ்தி ஸ்பேஸ் இருக்க கூடாது சோ அந்த ஜால கிரதிதா அங்குலிகி கரகான்னு சொல்லும் பொழுது அந்த எப்படி வந்து ஒரு நெட்டானது பின்னப்படுறதோ கிரதிதம்னா தொடுக்கிறதுன்னு அர்த்தம் ஜால கிரதிதா அங்குலிகி அப்படின்னா ஒரு ஜாலவது கிரதிதாக பரஸ்பரம் நிரந்தர சம்ச்லிஷ்டாகா புரியிறதா அங்குலய எஸ்ய அது எது போல இருக்குன்னு ஒரு உப்புமையில சொல்றார் அப்படின்னா காலையில அந்த இளஞ்சூரியன் உதிச்ச உடனே எப்படி வந்து இந்த பங்கஜம் ஏக பங்கஜம் வளருமோ பின்னம் ஏக பங்கஜம் பின்னம்ங்கிறது ப்ளூம் ப்ளூம் ஆகும் அது அதுக்கு என்ன அப்படின்னா இதராகையா நவோஷா இத ராகையா அப்படின்னா நன்னா அந்த செவப்புங்கிற ஒரு கலரோட இருக்கின்ற நவ உஷசா அந்த கால சூரியன் அதனால என்ன ஏக பங்கஜம் பின்னம் இவ ஒரு பங்கஜமானது ஒரு தாமரையானது மலர்ந்தது போல இந்த பங்கஜத்துக்கு என்ன அப்ஜெக்டிவ் அப்படின்னா அலட்சிய பத்திராந்தரம் அதனுடைய பெட்டல்ஸுக்கு நடுவுல தெர் இஸ் நோ லக்ஷ்யம்னா அலட்சிய பத்தாந்தரம் அப்படின்னா தெர் இஸ் நோ ஸ்பேஸ் பிட்வீன் த பெட்டல்ஸ் அவ்வளவு திக்கா க்ளோஸ்டா இருக்கு அந்த மாதிரி இதனுடைய இந்த குழந்தையோட கையும் என்னன்னா அலட்சியம் பத்ராணம் தலானாம் அந்தரம் சரியா சோ வந்து தலானாம் அந்தரம்னா ஸ்பேஸ் அதுதான் வந்து அது போல இத்தக ராக லௌகித்யம் எஸ்யாகா இத்தி உஷசக விகாசன சாமர்த்தியம் தர்சயத்தி குழந்தை வந்து கையை நீட்டுறது அதனோட கை வந்து கமலம் போல இருக்கு அந்த ஏக பங்கஜம் அதுதான் பின்னம்ங்கிறது தான் உங்களுக்கு பிரசாரித்தம் இங்க பங்கஜம்ங்கிறது பின்னம் இங்க கரகங்கிறது பிரசாரித்த புரியுதா அதுக்கப்புறம் இவனுடைய கரகா எப்படி இருக்கு அப்படின்னா ஜால கிரதித அங்குலிகி ஸ்பேஸ் இல்லாம ஒரு நெட்டு எப்படி பின்னப்பட்டதோ அந்த மாதிரி இருக்கு அதோட பின்னிய விரலோட இருக்கின்ற கண்கள் கைகள் அந்த பங்கஜம்ங்கிறது எப்படி இருக்குன்னா அலட்சிய பத்ராந்தரம் அந்த இடத்துல ஒ ஒவ்வொரு பெட்டலுக்கு நடுவுல அந்தரம் அப்படிங்கிறது ஸ்பேஸுங்கிறது கிடையாது அதோட இருக்கின்ற பங்கஜம் சோ இது வந்து நீங்க உப்பமானு பார்த்தேன்னா ததிவ இதுன்னு போடல இங்க வந்து ஒரு பிம்பவாவேன அந்த இது மாதிரி குணதோஷ புதோ கிருண்ணன்னு சொன்னேனே அது போல உபமானனுடைய இன்னொரு லட்சணம் அப்புறம் உதாரணம் இருக்கு இல்லையா கோலானந்தத்துல அது போல இங்க வந்து பேரலா சொல்லப்பட்ட உபமானங்கள் சோ வந்து இங்க வந்து ஜால கிரதித அங்குலிகி பிரசாரித்த கரக அலட்சிய பத்திராந்தரம் பின்னம் பங்கஜம் இவ புரியறதா அதனாலேயே என்ன அப்படின்னா கரகங்கிறது புல்லிங்கம் பங்கஜோங்கிறது நபும் சகலிங்கம் ஜென்ரலி நமக்கு வந்து உபமா பொழுது ஒரே லிங்கம் ஒரே வச்சனத்துல இருக்கும்னு சொல்லுவா பட்டு காவ்யாதர்ஷத்துல ஒரு கொட்டேஷன் இருக்கு என்ன அப்படின்னா பிம்ப பிரதிபிம்ப பாவமாக ஒரு ஔபம்யம் ஒரு உபமா சொல்லிட்டோம் அப்படின்னா அங்க வந்து பின்ன லிங்கத்துவம் இருந்தாலும் அது ஔச்சித்யம் தானா சரியா அதனால உபமா தூஷனாய அலம் எத்த உத்வேகோ ந தீமதா ந லிங்க வச்சனைய பின்னே நகி அநாதிகதா அனதிக்கதா வா உபமா தூஷனாய அலம் எத்திர உத்வேகோ ந தீயதா இது வந்து இந்த ஜோச்சனால போட்டிருந்தாரு இந்த கொட்டேஷன் பின்ன லிங்கமாக இருந்தாலும் அது வந்து அனௌச்சித்யம்ங்கிறது கிடையாது ஔச்சித்யம் தான் ஜென்ரலி உபமா உப உபமானம் அண்ட் உபமேயம் ஒரே லிங்கத்துல இருக்கணும் தான் சொல்லுவார் ஹம்சீவ தே கீர்த்தி ஸ்வர்கங்கா அவகாக தேங்க இடத்துல ஹம்சீங்க ஸ்திரீலிங்கம் கீர்த்தியும் ஸ்திரீலிங்கம் உபமேயமும் ஸ்திரீலிங்கம் உபமானமும் ஸ்திரீலிங்கம் அப்படிதான் நமக்கு வந்து கம்பாரிசனே எப்பவுமே பண்ணுவா பட் எப்ப வந்து பிம்ப பிரதிபிம்ப பாவத்துல மூலமாக ஒரு ஔபமியம் சொன்னோம்னா ஒரு சிமிலாரிட்டி சொன்னோம்னா அந்த இடத்துல லிங்க பேதம் இருந்தா தப்பு இல்ல தோஷம் இல்ல ஒரு ரெஃபரன்ஸ் நினைக்கிறேன் இது வந்து செகண்ட் ஸ்லோகம் வந்து குணதோஷோ புதக கிருண்ணன்னு இந்துடா விவாரணவோ சிரசா ஸ்லாகத்தைய பூர்வம் பரம் நியச்சதி அது வந்து அந்த ஸ்லோகம் வந்து உங்களுக்கு புதக உங்களுக்கு உபமேயம் பரமேஸ்வரன்கிறது உபமானம் புதகக்கு வந்து குணம் தோஷம் ரெண்டும் ஈஸ்வரனுக்கு வந்து இந்துவும் இதுவும் விஷமும் எப்படி வந்து நல்லவா வந்து குணங்களை வந்து வெள்ள நாலு பேர் கேக்குற மாதிரி சொல்லுவா வாண்டாதத தோஷத்தை வந்து கண்டேன் நியதி இங்கு இதுக்கு மேல வெள்ள வரவிட மாட்டான் எது போல அப்படின்னா ஈஸ்வரனை போல ஈஸ்வரன் எப்படி அப்படின்னா சந்திரனை தலைக்கு மேல வச்சுக்கிறார் ஆலகால விஷத்த தொண்டையோட நிறுத்திக்கிறார் சோ அந்த மாதிரி ஒரு சொல்ற ஒரு ஔபமியம் தான் இது அங்க ஒரு மாதிரி ரெண்டுமே எல்லாம் லிங்கம் எல்லாம் வச்சனம் எல்லாமே ஒரே மாதிரி அமைஞ்சு கொடுத்தோம் இந்த ஸ்லோகத்துல வந்து ஜால கிரதித்த அங்குலிஹி பிரசாரிதா கரகான்னு சொல்லும்போது கரத்தை தான் அவன் பங்கஜத்தோட கம்பேர் பண்றான் இல்லையா கரகா பங்கஜம் இவ ஏக பங்கஜம் இவ ஏன்னா அது ஒரு கையதான் நீட்டுறது அங்க ஏக கரக இங்க ஏகம் பங்கஜம் சரியா அங்க வந்து பிரசாரித்தா கரஹ இங்க பின்னம் பங்கஜம் சரியா அதுக்கப்புறம் கரத்துக்கு சொல்லும்போது ஜால கிரதித அங்குலிகி கரக இங்க அலட்சிய பத்ராந்தரம் பத்மா சரியா இருக்கா பிரபா சரியா இருக்கா காமாட்சி சரியா இருக்கா அலங்காரம் ஆமா ஆமா உம் சோ பிரலோபிய வஸ்து பிரணய பிரசாரித்தோ விவாதி ஜால கிரதிதாங்குலிக்கர கர பத்ராந்தரம் இத்தராகையா நவோஷசா பின்னம் ஏக பின்னம் இவ ஏக பங்கஜம் சோ வந்து என்ன அப்படின்னா ஆஹ் பிரலோபிய வஸ்து பிரணய பிரசாரித ஜால கிரதித அங்குலி அசிய கர சோ இவனுடைய கரமானது பிரலோபிய வஸ்து பிடிச்ச அந்த டாய் அந்த பொம்மையை வாங்கிக்கணுங்கிற அதனால பிரணயம்னா அதனால பிரசாரித கரஹ கரக கரஹ அது மேலும் எப்படி இருக்கு அப்படின்னா ஜால கிரதித அங்குலிஹி அஸ்ய கரகாதையா நவ உஷசா பின்னம் அலட்சிய பத்திராந்தரம் ஏக பங்கஜம் இவ விபாதி எப்படி வந்து விபாதி விபாதிங்கிறது தான் இதுக்கும் அதுக்கும் காமன் அஹ் சாதாரண தர்மம் இதுக்கும் அதுக்கும் இவனுடைய கரமானது பிரணய பிரசாரித கரக ஜால பிரகித அங்குலி விபாதி அது வந்து எது போல அப்படின்னா ஏக பங்கஜம் இவ விபாதி ஒரு தாமரை போல அந்த தாமரைங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா நவ இத்தராகயா நவோஷசா பின்னம் பங்கஜம் அலட்சிய பத்ராந்தரம் ஏக பங்கஜம் தது இவ சரியா இருக்கா உம் விபாதிங்கிறது தான் எங்களுக்கு இங்க வந்து உங்களுக்கு சாதாரண தர்மம் ரெண்டுத்துக்குமே கரத்துக்கும் பங்கஜத்துக்கும் பட் வந்து ஜெண்டர் டிஃபரன்ஸ் இருக்கு தட் இஸ் ஓகேங்கற இவர் படி இது படி காவியாதர்ஷம் கொட்டேஷன் படி சரியா ராஜா அத பத்தி எதாவது போட்டுருக்காரான்னு பாத்தேன் எதுவும் போடல சரியா சரி மேல படிக்கிறேடா உம் திருவிதியா

ஆஹ் சுப்ரதே அப்படின்னு ஒரு தபஸ்வியோட தபஸ்வி கண்ணியினுடைய பேரு ஏ சுப்ரதே ந சக்கியஹா ஏஷகா வாச்சா மாத்திரேன விரமியத்தும் சும்மா பேச்சு வார்த்தையினால இவனை வந்து சும்மா இருக்க வைக்க முடியாது இவனுக்கு ப்ராப்பரா அந்த குழந்தை எல்லாமே அப்படிதானே சும்மா குடுக்குறேன் கொடுக்குறேன்னா அது நம்ம குடுக்குற வரைக்கும் புரிஞ்சு எடுத்துரும் யாரு யாரு ஆத்துக்கு வந்திருக்காலாம் இல்ல ஒரு ஒரு ஃபைவ் நிமிஷத்துல குடுக்குறேன்னா கரெக்டா அந்த அஞ்சாவது நிமிஷம் நம்ம கிட்ட வந்துரும் குடுக்கிறியா அப்படின்னுட்டும் அந்த மாதிரி நசக்கியஹா ஏஷகா வாச்சா மாத்திரேன விரமயத்தும் வெறும் வாக்குனால ஐ வில் கிவ் யூ அப்படின்னு சொல்றதுனால சும்மா இருக்க போறது இல்ல அதனால கச்ச நீ போ மதியே ஊட்டச்ச என்னுடைய உட்டசத்துல என்னுடைய ஹட்டுல மார்க்கண்டேயசிய ரிஷிகுமாரசிய ரிஷிகுமார் குமார் மார்க்கண்டேயன்னு பேருள்ள அந்த வர்ண சித்திரிதா மிருத்திகா மயூரக திஷ்டதி வர்ண சித்திரிதம் அப்படின்னா பெயிண்ட் அடிச்ச பெயிண்ட் அடி மண்ணால பண்ணப்பட்ட மயூரம் அதுல வர்ண சித்திரித்தம் அப்படின்னா கலர் கலர் அடிச்ச கலர்ஃபுல் என்ன சொல்றது இது மட் வந்து திஷ்டதி தம் மிருத்திகூர அந்த மிருத்திகா மயூரத்தை கோசரம் எடுத்துண்டு வா அப்படின்னு சொல்றா திஷ்ராந்தா சரி அப்படின்னு கடம்பிடுறா நீ யாவது நீ வந்து அந்த மிருத்திகா மயூரத்தை கொண்டு வர வரைக்கும் நான் இந்த சிங்க குட்டியோட விளையாடிக்கிறேங்கிறது இதோடய அந்த தாபசிய பார்த்துட்டு சிரிக்கிறது அதை பார்த்துட்டு ராஜா அப்புறம் சொல்றான் ஸ்ரெகயாமி கலு துர்லலிதாயே அஸ்மி ரொம்ப எனக்கு வந்து ஐம் கெட்டிங் அட்டாச் குழந்தை இவனை பார்க்க கண்ணை எடுக்க முடியல எனக்கு அப்படி ஒரு திங்கிறது இவங்க இருக்கு அது என்னங்கறத அடுத்த கிளாஸ பாப்போம் சரியா